வணக்கம். பிரதமர் மோடி தனது மன் கி பாத் உரையில் தமிழகத்தின் வில்லுப்பாட்டு கலையின் சிறப்பை பற்றி பெருமையாக பேசினார். வில்லுப்பாட்டு மூலம் கதை சொல்லும் பாரம்பரியம் சிறப்பானது என்று கூறிய பிரதமர் மோடி, கதை சொல்வது ஒரு அற்புதமான கலை என்று தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான JEE அட்வான்ஸ் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் சுமார் 1000 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை 1.60 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். முன்னாள் மத்திய மந்திரியும் பாஜக மூத்த தலைவருமான ஜஸ்வந்த் சிங் காலமானார். அவரது மறைவுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாஜக மூத்த தலைவர் உமா பாரதிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து சிரோமணி அகாலி தளம் வெளியேறுவதாக அக்கட்சியின் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 60 லட்சத்தை நெருங்கியுள்ளது. நேற்று மட்டும் 88,600 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 49.41 லட்சமாக உயர்ந்துள்ளது. புதிய பாதிப்புகளை விட குணமடையும் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவுக்கு பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,503 அதிகரித்துள்ளது. தமிழ் தந்தை சீபா ஆதித்தனாரின் 116வது பிறந்த நாள் விழா அரசு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை எழும்பூரில் சீபா ஆதித்தனார் சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். ஆதித்தனாரின் தமிழ்பற்று மற்றும் நாட்டுப்பற்றை நினைவு கூர்ந்து புகழாரம் சூட்டியுள்ளனர். இதேபோல் மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சீபா ஆதித்தனாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திருச்சி இனாம் குளத்தூரில் பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசி அவமரியாதை செய்யப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் இனாம் குளத்தூரில் பெரியார் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியாரை அவமதிப்பதாக நினைப்பவர்கள் தங்களை தாங்களே அவமரியாதை செய்து கொள்வதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருச்சியில் பெரியார் சிலை அவமதித்தவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முசிறி தொகுதி அதிமுக எம்எல்ஏ செல்வராஜுவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவுக்கு சசிகலா தேவையில்லை என்றும் அவரை எதிர்த்துதான் ஆட்சியும் கட்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அமைச்சர் கே சி வீரமணி கூறினார். உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3.30 கோடியை தாண்டியுள்ளது. உயிரிழப்பு 10 லட்சத்தை நெருங்கியுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 2.44 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். உலக அளவில் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. சீன வங்கிகளுடன் மேற்கொள்ளப்பட்ட கடன் ஒப்பந்த வழக்கு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானியிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்தப்பட்டது. மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியத்துக்கு தாதா சாஹிப் பால்கே விருது வழங்க வேண்டும் என்று நடிகர் விவேக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மாலைமலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.